போலீஸ் அடிக்கிறது, போலீஸ் போலீஸ் என்ன பண்றது, சீக்கிரம் போலீஸ் சீக்கிரம் பண்றது மாட்டீங்க. கதவு திறக்க இவ்வளவு நேரமா? போய் அந்த பக்கம் இல்ல, யாரும் உள்ள யாரும் மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல லாக்கப்ல தள்ளி உன் எலும்பெல்லாம் எண்ணிடுவேன். வெளியே வாடா. என்னடா சூப்பர்மேன் மாதிரி இருக்க, அப்படியே இருக்கேன். அது ஃபர்ஸ்ட் டைம் ஆடா? ஆமா சார். அதான் இப்படி பயந்து நடங்குற, நான் வேணா சரி பண்ணி விட்டுமா? எப்படி வந்து குத்துட்டீங்களா? ஐயோ அம்மா, ஹாப்பியா இருக்கா? இருந்தது சார், நல்லா ஹாப்பியாவே இருந்தது. கான்ஸ்டபிள், நீங்க அந்த ரூம்ல செக் பண்ணுங்க, ஒருத்தரையும் விடாதீங்க. யார் கிடைச்சாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் அப்பவே சொல்லல, வந்தது போலீஸ் தான், உனக்கு கொடுத்தது இல்லாம அவங்களுக்கு வேற கொடுக்கணும். ஐயோ பாடி. சார் சார், இவர் என் ரூம் குள்ள வந்து. ஷட் அப், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசு, நீங்க பேச விடாது. நடா சார். நேரா சார், நான் ஓடா ஓடானா. மத்தவங்கெல்லாம் எப்படி பார்த்திருப்பானுங்க? நீயும் அவங்க கூட உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திக்க. ஆஹா ஆஹா, பாவாத்மாவோட பாதாள லோகத்துக்கு நல்வரவு, மிக்க நல்வரவு, நல்வரவு. மேலோட்டமா பார்க்க வேணா, நீ இங்க முன்னால வந்திருக்கியா? என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? உன்னை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருது. நீ அந்த பாருடைய வாழ்ந்துட்டு இருக்கா? ஐயோ பாவம், பால் குடிக்கிற சின்ன பாப்பா மாதிரி அழுதிட்டு இருக்கிற. நீ இந்த தொழிலுக்கு எப்ப இறங்கின? உன் பேரு என்ன சொல்லுமா? உன் பேரு என்னடா? நீ கேக்குற என்ன வச்சிட்டு இருக்க? சரி சரி, என் செல்லும் இல்ல, உன் பேரு என்னன்னு சொல்லுமா? எவ்வளவு பொறுமையா கேக்குற, சொல்லுடா செல்லோ, சொல்லு பாப்போம். உன் பேரு என்ன சொல்லு? இந்த அட்ரஸ் மாத்திக்க, இந்த நீ மாத்திக்க. வந்ததுல இருந்து பெரிய போஸ்ட் கொடுக்கற, நீ என்ன சொர்க்கலோக சுந்தரி நினைப்பேன்?
மத்தவங்க மாதிரி தானே நீயும் தொழிலுக்கு வந்துட்டேன் தானே உன்னை இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போனாங்க என்னடி ஏதோ பெரிய ஹீரோயின் மாதிரி பாக்குற போய் ட்ரெஸ் மாத்து போ உனக்கு இன்னமோ ஏன் விஷயம் தெரியல தொடவே ஆகுமா தொடவே இல்ல தொட்டா என்னடி செய்வ ஏய் ஏன் விஷயம் தெரியாம பேசுற உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஏய் பிடி 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 ஏய் அடி அவரு முடியாது ஏய் முடியாது அவரு वकालत मैडम ना சும்மா அவளை கலாட்டா பண்ணலனா இவ அதுல மேடம் ஷட் அப் நீ ஒண்ணும் பேச வேண்டியது இல்ல உன் மேல நிறைய கம்ப்ளைன்ட்ஸ் இருக்குது எனக்கு தெரியும் நீ கஞ்சா கேஸ்ங்கற விஷயம் எனக்கு தெரியாது நீ நினைச்சுக்காத மாரியாரியே நடந்துக்க இல்ல திரும்ப ஜெயிலுக்கு தான் போக வேண்டியது இருக்கும் ஏய் இந்த வாடி இந்த வாடினா இனிமே இப்படி எல்லாம் மொரட்டு தரமா நடந்துக்க கூடாது அடம் பண்ணலாம்னு நினைச்சே அதோட ரிசல்ட் என்னன்னு கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுக்குவ ஞாபகம் வச்சுக்கோ பீ கேர்ஃபுல் குட் மார்னிங் சார் அனுமதி கேட்காம வந்ததுக்கு ஃபைன் போடணும் உனக்கு இந்த ரூம் குள்ள வரதுக்கு இந்த ஸ்ரீதேவிக்கு அனுமதி தேவை இல்ல அத தனியா வேற சொல்லணுமா நீ எப்பவுமே ஸ்பெஷல் கேஸ் புதுசா கேஸ் ஏதாவது இருக்கா எனக்கு தெரிந்த மாதிரி மூணு கேஸ் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரஸ்டா இருக்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கான்னு பாப்போம் தனலட்சுமி 33 சோபனா 27 லைலா வயசு 19 ऑफिसर ஓ புதுசா வந்த பொண்ணா ஆமா சார் இன்னைக்கு தான் ஜாயின் ஆயிருக்கா உங்களுக்கு ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு இல்லனா நான் வெளிய போயிட்டு வந்துறேன் நீ இங்கே உட்காந்துறேன் சரியா இல்ல நான் உங்க கூட வரேன் நான் தான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னல்ல இங்கே உட்காந்துறேன் நீ என்னமா படிச்சிருக்க? ப்ளஸ் 2 படிச்சிருக்க. ஓ. அடடடடே. படிக்க முடியலன்னு நினைச்சு கவலைப்படாத. பாரு, அந்த முகத்தை பாரு. வேர்த்து போய் எப்படி களைச்சு போயிருக்கு. நான் வாழுமா? நீ இந்த இடத்துக்கு வரதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். இங்க வந்துட்டல்ல, எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு எந்த இடத்துல இருக்காது. உன்னை நான் பாத்துக்கறேன்மா. சார். இங்க தான் இருக்கு. ஆளுமா எதுக்காக பயப்படுற
இங்க நீயும் நானும் தான இருக்கோம் நம்மள தவிர இங்க வேற யார் இருக்காங்க வாமா ஐயோ எதுக்காக மா கஷ்டப்படுற நான் தரக்கற கவன் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல
சீக்கிரம் பிரயோஜனம் இல்லம்மா, நம்ம எல்லாரு கதையும் ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அது என்னன்னு நான் அப்புறமா அவனுக்கு விபரமா சொல்றேன். ஆனாலும் தப்பிச்சு போயிடும், என்ன நடந்ததுன்னு அது விபரம் என்கிட்ட சொல்ல. அதுக்கா இருக்கேன் உனக்கு.
பண்ணல படுத்துக்க. உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது, எப்பவும் ஒரே துக்கம். உனக்கு சோகத்துக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு சொல்றியா? ஊதுற பலூன் மா நம்ம வாழ்க்கை. சரி, வெடிக்கிறதுக்கு முன்னால பூரிப்பா கழிக்கணும். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கமா, நான் சொல்ற மாதிரி செய்ய. இத பாரு, இத பாரு, இது உனக்காக தான் வந்திருக்குமா. சின்ன வயசு ஞாபகம் வந்துருது, அது நினைக்கல எனக்கு அழுகையே வந்துருது. உன் மனசுல ஏதோ பெரிய கஷ்டம் இருக்கு நினைக்கிறேன். அதை என்னன்னு என்கிட்ட சொல்லாதா? இந்த வச்சிக்க, எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கன்னா என்ன பாரு. வாழ்றதுக்காக எந்த விதமான பாவமும் செய்யலாமா? நான் கூட மனுஷன் தானே. அவங்களோட சேர்ந்து நீ வேலை பாரு. என்ன வேடிக்கை பாக்குற? வேலை பாரு. நான் என்னமோ நினைச்சிட்டு இங்க வந்தேன்டி. அது இந்த வேலையில என்னால முடியாதுப்பா. வர வர வர. பெரிய ரவுடி வே. கை வச்சுதான் பாரு. நீ பேசாம இரு. ஓ, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். அப்போ நம்ம கச்சேரிய எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாமா? ஏன், சண்டைனா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ உங்ககிட்ட அவ்வளவுதான். அமேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன். உனக்கு தெரியாது போல இருக்கு. பொங்கி எழுந்தா ஆளையே கொல்லுவாரு, அடங்கி போனா கொட்டி தருவாரு. இனிமே நீயே தெரிஞ்சுக்குவ, எது நீயா கேட்டனாலும் ஆசையோடு செய்வாரு. இங்க இருந்து நீ விடுதலை ஆகணும்னாலும் சரி,
அத்தனை செல்வாக்குள்ள மனுஷரே, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். யாருக்கடி வேணும் உன்னோட சம்மதம்? இன்னைக்கு ராத்திரிக்கு 10 மணிக்கு நீ ரெடியா இருக்கணும். வரப்போட இருந்த உனக்கு தர்ம அடிதா. பி கேர்ஃபுல், உள்ள போ. குட் மார்னிங் மேடம். யார் நீங்க? உங்களதான் கேக்குற. உங்களை யார் உள்ள விட்டது? வாட்ச்மேன் தான். ஏன் பெர்மிஷன் இல்லாமியா? அவனோட வேலை போயிடும். பாவம், அவன் மேல எங்க கோவப்படுறீங்க? நடந்தது நானே சொல்லிடுறேனே. இத பாருங்க, இந்த விசிட்டிங் கார்டை அவன் முன்னாடி தூக்கி போட்டேன். கவர்மெண்ட் ஆபீசர் பயந்து அவனே உள்ள விட்டான். பத்திரிகை நிருபர் நான் பயந்துடுவேன் நீங்க நினைச்சீங்களா? அநியாய வேலைங்க செய்யாதவங்க பத்திரிகை எதுக்கு பயப்படணும்? அது இதுன்னு பேசி டைத்த வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்க இருக்கிற அபலைங்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு உங்களோட பெர்மிஷன் தேவை. அது நடக்காது. உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா மிஸ்டர்? உடம்பு வித்து காசு சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பத்தி எழுதி நீ பணம் சம்பாதிக்க போறியா? அபலைங்களை விக்கிறத விட இது எவ்வளவு பெட்டர். ஆம்பளைங்களை எல்லாம் இங்க அனுமதிக்க மாட்டோம்னு உங்களுக்கு தெரியாது? அனுமதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதையோ நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க, அது மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க. என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரியா? என்னோட மேல அதிகாரியா? போ வெளியில. மேடம், நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர். என்ன நீங்க கேவலமா பேசுறதா டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீஸ் கிட்ட சொல்வேன். நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. மேடம், நான் இப்ப வெளியே போறேன். One day you will regret for it. Naina, inge iruke? Nee enga ellam theran theriyuma? Naina unna edhu kootanga? Hey, yenna kaadutirukka? Enna aachu? Ee paarkki naasama poiduchu. Saagathukku edhaavadhu vazhi irundha solunga. இதுக்கு கலங்குற பைத்தியக்காரி. உனக்கு பதிலா எத்தனை தடவை செத்து போக நினைச்சேன், ஆனா செத்து என்ன பிரயோஜனம்? நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை விட்டு தள்ளே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு விட்டு கொடு. நீ சொல்றது எனக்கு புரியலக்கா. உனக்கு பதிலா ஆபீஸ் கிட்ட நான் போறேன். அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். நீ சம்மதிச்சதை தெரியணும். உனக்காக இல்ல, எனக்காக. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனசார படித்திருக்கலான்டா நான் இங்க வந்தேன். உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு ஒரே லட்சியம், அது என்ன தெரியுமா? உன்கிட்ட மட்டும் இதை சொல்றேன். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த ஆளை பழித்தி இருக்கணும். அதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இனிமையா நான் எதிர்கால கனவு கண்டனா ஒரு நாள் சந்தோஷத்தோடு போனேன். எதிர்காலம் முழுமையம்மா இருக்கும்னு கனவு கண்டேன். பணக்குளம் தரிச்சு அத்தனையும் சுகமாவே இருந்தது. Thank you.
நீ இப்படி நெருக்கமா வருவ நான் நினைச்சு கூட பாக்கல. இல்ல அந்த டிரஸ் எல்லாம் கேட்டுடல. இல்ல
வெக்கப்படுறேன். லைலா, லைலா, காலத்துல உன் பிரியமான மேரி மேரி டிசோசா இந்த பழி வாங்க வந்திருக்கேன். பழி வாங்க விட மாட்டேன். எனக்கு அப்பவே தெரியும், நான் சொன்னா மேரி கேட்க மாட்டா. என்ன இருந்தாலும் போனவங்கள பத்தி அப்படி பேசக்கூடாது மேனகா, அது தப்பு இல்லையா? நான் நடந்ததுதான் சொன்னேன். அவ எப்பயும் ஒரே அடியா துள்ளி இல்ல குச்சிட்டு இருந்தா. அத பத்தி என்ன வீணா பேசுற, ஆயுள் முடிஞ்சிருச்சு போய் சேர்ந்துட்டா. நினைக்கிறேன் இந்த அனிதா கேஸ்ல நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த உலகத்துக்கே தெரியுமே. தாராளமா தரேன் சார். பால்ல தண்ணி ஊத்தி சம்பாதிச்ச காசு தண்ணி மாதிரி கரைஞ்சு போனா சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பொம்பளைங்க விஷயத்துல வந்த பணம் போலீஸ் ரைடு பண்றப்ப கரைஞ்சு போயிடும். அவர் நிறைய கொடுப்பாரு, என்ன கொஞ்சம் கவனிச்சிருங்களா? அப்படின்னா ஸ்டேஷனுக்கு வாங்களேன். ஐயோ, ஸ்டேஷனுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். நான் அங்க வந்தா உங்க மூடு மாறிடும், என்ன கண்ணாப்புறான்னு போட்டு புரட்டி எடுத்துருவீங்க. என்ன விட்டுருங்க சார். அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து அடி கிடையாதா சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா வரேன் சார். ஓகே சார், ஓகே. நீ கொஞ்சம் இருக்கு சார். இது என்ன மீன் மார்க்கெட்டா? ஓ இஷ்டத்துக்கு வர்றதுக்கும் போறதுக்கும் கரெக்டா சொன்னீங்க மேடம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட இன்டர்வியூ செய்யறதுக்கு சரிப்படல, இப்போது வந்த வேலையை முடிச்சு போலாம் இல்ல? அதான் அது நடக்காது, நான் அப்பயே சொன்னேன்ல மேடம். சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காதீங்க, இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்டர்வியூக்கு அனுப்புங்க. இது டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர் ஆபீசர் தந்த பெர்மிஷன் லெட்டர். நல்லா படிச்சதுக்கு அப்புறம் நீங்களா ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயோ, படிக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்களேன். என்ன விஷயம் தான், நான் தான் முன்கூட்டியே சொல்லிட்டேனே. ஓகே, கூப்பிடுங்க. 1 மினிட். மேடம், நீ போய் சுமித்ரா, ஜெயா, சாந்தி, லைலா எல்லாரையும் கூட்டிட்டு வா. சுமித்ரா, ஜெயா, ஷீலா, சாந்தி, நளினி,
உங்க எல்லாரையும் மேடம் கூப்பிடுறாங்க. எதுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்க? யாரோ பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்களா, இன்டர்வியூ பண்ணுமா? அப்படின்னா நம்ம எல்லாரோட போட்டோவும் பேப்பர்ல வரப்போகுதுன்னு சொல்லு. यार अंदर पुण्य आह अब फिर लाइना अब लोग கொஞ்சம் பைத்தியம் பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. நான் அந்த பொண்ணோட கொஞ்சம் பேசி ஆகணும். ஐயோ அது முடியாது சார், ஏன்னா டாக்டரோட அனுமதி இல்லாம அது மட்டும் முடியாது சார். உண்மையிலேயே நான் பைத்தியம் என்ன சார், அவங்க வேணுனே என் மேல பழி சுமத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ அழாத, நான் ஏதோ சொல்லணும் நினைச்சேன். என்னன்னு சொல்லு. எல்லா விவரமா சொல்றேன் சார், அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த உலகத்துல உள்ள கொடுமை எல்லாம் இப்ப இங்கே தான் நடந்துட்டு இருக்கு. வேணிய கொன்னது அந்த சங்கர் தான் சார். அந்த சங்கர் தான் எனக்கு பதிலா வேணிய கொலை பண்ணிட்டான். சரியா 11 மணிக்கு நேற்று நான் அவளை கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். நீரி மட்டும் இல்ல சார், அவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் குரூரமா நாச செஞ்சு விட்டுட்டான். எங்களை காப்பாத்துக்க சார், எங்களை காப்பாத்துக்க. நீ என்ன எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். அம்மா சாட்சி சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்கல்ல? சங்கரை பத்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறேன். நான் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஐலா நீ இவ்ளோ நல்லவன்னு நான் நினைக்கவே இல்ல. உன் மேல உள்ள கோபத்தால பயமுறுத்தின பணியை செஞ்ச என்ன மன்னிச்சிடுமா? உங்களை மன்னிக்க, நான் யாருங்க? இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, வெல்ஃபேர் ஆபீசர் உன்னை கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டா அதுவே போதும். எனக்கு எல்லாம் தெரியும்ல, நான் சொல்வேன். தெரியும் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். அது உனக்கும் தெரியும், அதனாலதான் அவங்க குத்தி குத்தி விசாரிப்பாங்க. அதுதான் தலைவலியே. எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா அதுவே போதும். முடியாது, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லிட்டா என் மானம் எல்லாம் போயிடும். அதனாலதான் சொல்றேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். வர எங்கடி உன் காதல் அந்த லாயர் உன்னை காப்பாத்துறன்னு சபதம் செஞ்சானடி, இன்னும் யாரையும் வரக்கானோ சொல்லு. என்ன காப்பாத்துக்க எனக்கு தெரியுதா? இங்க பாரு, என்ன தொடர்றதுக்கு நீ முயற்சி பண்ண உன கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கூட்டி போங்க. இவ்வளவு என்ன கொல்ல பாக்குறான் அவரைய கொல்ல பார்த்த, இங்க இருந்து நீ உயிரோட போக மாட்டேன். வீட்டுக்கு வா. அவள மலையாளம் தந்திரம் நிச்சயம் பலிக்காது.
இனி நாமெல்லாம் ஒன்னா இருந்தா நிச்சயம் போராடலாம். உனக்கு நாங்க என்னைக்கு உறுதுணையா இருப்போம். வணக்கங்க. வணக்கம். நீங்களே பாருங்க சார், காப்பாற்ற வேண்டிய இவங்களே கம்பால் அடிச்சுட்டா அவளைகளான இவங்க கதி என்ன ஆகுது சார்? ஆமா மிஸ்டர் வேலு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்லி ஹெல்ப். மக்கள் சேவை செய்கிற சட்டசபை மெம்பர், சர்க்கார் சம்பளம் வாங்குற அரசாங்க அலுவலர், நீங்க சமூக சேவைக்கு முன்னாடி நிற்கிறேன். யூ ஆர் ஆல் ஒபீடியன்ட் சர்வன்ட். அவலைகளான இவங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய நீங்களே இப்படி செய்யறதால சமுதாயம் இந்த கதிக்கு வந்திருக்கு. இவ்வளவு கொடுமை செஞ்ச உங்களை எல்லாம் வெளியே தள்ளாம போனா நம்ம நாடு முன்னேற வழி இல்லை. அதிகம் பேசாதயா மினிஸ்டர், நான் தலையில ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கேன். நீ சும்மா இருடா, யா ஓட்டு மட்டும் உனக்கு ஓடாம இருந்ததுன்னா இன்னைக்கு நீ மந்திரியாவே ஆயிருக்க மாட்டே தெரியுமா? உடுறா, முதல்ல உன் பதவியை காப்பாத்திக்க. இந்த அநாதையான அவளை பெண்களுக்கு நான் நன்மை செய்யறதுனால என் பதவி போயிடும் சொன்னா அது போனா பரவாயில்ல. அநியாயமா சிறையில இருந்து விபச்சார விடுதியில இருந்து இவங்களை நான் காப்பாத்தலன்னா நான் இந்த உடைய போட்டுக்கிறதுல விருப்பமே இல்லை. கூட்டு சேர்ந்த காரணத்தால கடமையை மறந்து இவங்க வாழ்வு சக்கரத்தை முன்னேற்ற பாதையில செலுத்த வேண்டிய புனிதமான நிலையம் இது. அப்படிப்பட்ட நிலையத்துல இப்படிப்பட்ட அக்கிரமங்களா நடக்கிறது அருவறுப்பான விபச்சாரம். இந்த அபலைகளை பலியாடுகளா மாறி கசாப்பு கடையில பலியாக்க போறாங்க. மனித ரத்தம் கொடுக்கிற ரத்த காட்டேரிகளுக்கு இந்த ரெஸ்கியூ ஹோம் அதிகாரிகளுக்கும் வித்தியாசம் இல்ல. இவங்களை அரசு அதிகாரிகளாக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன். ஒழிக்கப்பட வேண்டும். புனிதமான இந்த அபய நடத்த நிர்வாகிக்கு பொறுப்ப நான் ஏத்து. அரசாங்க சார்பில் நடந்தவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டு இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யாம நான் விடமாட்டேன். எல்லா துயரங்களும் போக்குறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். இந்த மாதிரி ஹோம்கள்ல அநியாயம் நடக்கிறதுக்கு நான் விடமாட்டேன். இப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கு காரணமானவங்களை அவங்க பெரிய பிள்ளைங்களானாலும் சரி, எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சே தீரும். அவங்க தப்பிக்க நான் விடவே மாட்டேன். இது சத்தியம்.